சபரி சரவணன் இயக்கத்தில் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் தயாரிப்பு மற்றும் நடிப்பில் கூகுள் குட்டப்பா ட்ரெய்லர் மார்ச் 14 முதல். மனு ஆனந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷாலின் நடிப்பில் எஃப்ஐஆர் ஸ்ட்ரீமிங் நவ் இன் அமேசான் பிரைம். கோடை ஃபார்ம்ஸ், இவங்க கொடைக்கானலில் விளையிற காய்கறிகள், பழவகைகள் மற்றும் அரிய வகை பொருட்களை அங்கேருந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வெளிநாடுகள்லேருந்து இங்கே கிடைக்காத பழவகைகளை இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக சப்ளை பண்ணிவிடுவாங்க. வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மாறன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாறன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க. அவங்க அப்பாவை எதனால் கொலை பண்ணுறாங்கன்னா, அவர் ஒரு நேர்மையான பத்திரிக்கையாளர். அவர் நேர்மையாக இருக்கிறதுனால யார் என்னன்னு பார்க்காம பெரிய ஆளுங்களோடலாம் அவருக்கு பகை ஏற்படுது. அதில் ஒரு பெரிய ஆள் அவங்க அப்பாவை போட்டு தள்ளிடுறாரு. அதனால் ஹீரோவும் ஹீரோவுடைய தங்கச்சியும் சின்ன வயசுலேயே அனாதையாகிறாங்க. பெரியவரான ஹீரோ அவரும் அப்பாவை மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக வரணும்னு சொல்லிட்டு அவர் ஜேர்னலிஸ்டாக வந்து வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்த உடனேவே அவருக்கு வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர் வர்ற பை எலெக்ஷனில் நிற்கிறாரு. அந்த பை எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறதுக்காக இவிஎம் மிஷினில் ஏதோ ஃப்ராடு பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் தெரிஞ்சு அந்த தகவலை வெளியிடுறாரு. அதனால் அந்த மினிஸ்டருக்கும் இவருக்கும் ஒரு பகை ஏற்படுது. அந்த பகையினால் இவருடைய தங்கச்சியை தீ வச்சு கொளுத்தி கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. முழு படத்துலையுமே இந்த விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. கதையோ திரைக்கதையோ வசனமோ பாட்டோ ஃபைட்டோ எதுவுமே நல்லா இல்லை. படத்தில் வர்ற எந்த கேரக்டரையும் ஒழுங்காகவே டிசைன் பண்ணவே இல்லை. படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோயின்லாம் எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. இந்த வில்லெல்லாம் என்ன சாதனை பண்ணிட்டாருன்னு தெரியல. திடீர்னு கதையில் ட்விஸ்ட் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு முக்கியமான கேரக்டர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ஒரு நேர்மையாக ஒரு வேலையை செஞ்சதுனால அவர் பாதிக்கப்பட்டாராம். அதனால் தப்பான வேலையை செஞ்ச ஒருத்தர் வந்து நேர்மையாக வேலை செஞ்சோம்னா பழி வாங்க வரான். அதை வந்து ஒரு சரின்ற மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுவே ஒரு தப்பான விஷயமா இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டில் ஒரு வத்திக்குச்சியை கொளுத்தி போடுறாரு. தரையில் தான் கொளுத்தி போடுறாரு, அது தீப்பிடிச்சி எரியுது. அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஜீப் நிறைய ஆளுங்க வந்து ஹீரோவை அடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றானுங்க. வந்துட்டு பைக்கில் போய்கிட்டு இருக்கிட்டு இறங்கி சண்டையை போட்டு அடி தாங்க முடியாமல் ஜீப்பை கிளப்பிட்டு ஓடிடுறானுங்க. அடித்து தூங்க முடியாது அப்படி ஜீப்பில். இப்படி ஒரு குறைந்தபட்சமான ஒரு லாஜிக் கூட இல்லாமல் ஒரு நேர்மை இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சின்ன இத்து போன நடிகின்ட்டு போய் ஒரு கதையை சொல்லி இந்த கேரக்டரை நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த கேரக்டரில் எனக்கு என்ன வேலை இருக்குது, இந்த கேரக்டர் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுக்குறப்போ தனுஷ் மாதிரி ஒரு உருப்படியான நடிகர் அவருக்கு இதில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நடித்தாருன்னு தெரியல. இது ஓடிடிக்கு தானே எடுக்கிறோம், இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஓடிடியாக இருந்தாலும் படம் பார்க்குற மனுஷன் தானே. இதில் என்ன சோகம்னா, இப்படி படத்துக்கெல்லாம் நம்ம பேரை வச்சு நம்ம பேரை வேற கெடுத்து வச்சிட்றாங்க.